வணக்க நண்பா, நான் இமன் பேசுறேன். ஆல்ரெடி 1 ரூபா இட்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. நம்ம கோயம்புத்தூர் மாவட்டத்தில் வடிவேலம்பாளையத்தில் கமலா தாப்பாட்டி. அதே மாதிரி நம்ம பொள்ளாச்சியிலையும் வேட்டக்காரம்புதூர் பக்கத்தில் ஒருத்தர் 2 ரூபா 50 பைசாக்கு இட்லி கொடுத்துட்டு வராருங்க. இவர் கடந்த 40 வருஷமாக கொடுத்துட்டு வராரு. இந்த கடைக்கு பேரெல்லாம் கிடையாதுங்க, துறையன கடைன்னு சொன்னீங்க எல்லாத்துக்கும் தெரியும். இங்கே வந்து ருசிக்காக வர்றவங்க விட பசிக்காக வர்றவங்க தான் அதிகம். அது நானாக தெரிஞ்சுக்கிட்டேன். ஏன்னா பார்த்தீங்கன்னா 2 ரூபாய்க்கு வந்து எப்படி கொடுத்து விட கட்டுபடி ஆகுதுன்னு தெரியல. இவர் வந்து ஒரு லாப நோக்கத்துக்காக பண்ணுறதில்ல, மக்களோட பசியை போக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இவர் பண்ணிகிட்ருக்காரு. இது வந்து ஒரு ஃபுட் ரிவ்யூக்கான வீடியோ கிடையாது. இந்த பசியாக இந்த வழியில் யார் போனாலும் சாப்பிட்டுட்டு போகலாம் அப்படிங்கிற ஒரு வீடியோ தான். மறக்காமல் இந்த வீடியோ ஃபஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். அவர் செஞ்சு கொடுக்குற இட்லியும் சரி, அவர் கொடுக்குற சாம்பாரும் சரி, அந்த விலைக்கு தகுந்ததை விடவும் இந்த மாதிரி பெரிய இட்லி நம்ம கோயம்புத்தூரில் எங்கேயுமே அவ்வளோ சீக்கிரம் கிடைக்காது. 2 ரூபா 50 பைசாக்கு கஷ்டம்தான். பாருங்கள் எவ்வளோ பெருசு, நீங்களே பாருங்கள். இப்போ 2 ரூபா 50 பைசாக்கு அந்த இட்லி வந்து பயங்கர ஒர்த்துங்க. அது எப்படி வந்து இவர் கொடுக்குறாருன்னு தெரியல. 40 வருஷமாக 4 நாள்லேருந்து ஆரம்பிச்சிருக்காரு. இன்றைக்கி 2 ரூபா 50 பைசா தாங்க. நாங்களும் எங்கள் ஃபேமிலிக்கு காலையில் போய் வாங்கிக்குவோம். டெய்லியுமே முக்கால்வாசி டிஃபன் நினச்சாலே கடையில் போய், துணையன கடையில் போய் இட்லி எங்கள் மாமனார் போய் வாங்கிட்டு வந்துடுவார். எனக்கு அது பார்க்கும்போது ரொம்பவே சந்தோஷமாக தான் இருந்துச்சு. ஏன்னா என்ன சொல்கிறதுனே தெரியல. நம்ம அவ்வளோ பெரிய சிட்டியில் இருக்கோம், இப்படி வந்து மக்களுக்காக உதவி செய்கிற மனிதர்கள் வந்து கொஞ்சம் பேர் தான், நிறைய பேர் கூட கிடையாதுங்க, கொஞ்சம் பேர் தான். எத்தனையோ பேர்த்திட்ட பணம் இருக்குது, அவங்களுக்கெல்லாம் உதவி செய்கிறக்கு மனசில்லை. ஆனால் எந்த ஒரு வசதியும் இல்லாதவர் மக்களுக்காக இவ்வளோ உதவி செய்கிறாருன்னு நினைக்கும் போது பயங்கர சந்தோஷமாக இருக்கும். நானும் அந்த இட்லி வாங்கிட்டு வந்து சாப்பிட்டு பார்த்தேன். நல்லா டேஸ்ட்டாக தான் இருக்குது. சாம்பார் சட்னி எந்த குறையும் சொல்ல முடியாது. ஏன்னா நம்ம ஹோட்டல் போகிறதே பசிக்காக தான். இன்றைக்கி வந்து நிறையா ஃபுட் ரிவ்யூஸ் வந்து இந்த கடையில் நல்லா இருக்கும் அந்த கடையில் நல்லா இருக்குமாங்கிறது போடுறாங்க. ஆனால் பசின்னு யோசிக்கும் போது அந்த ருசி அறியாதுன்னு சொல்லுவாங்க. நம்ம சொல்கிற அளவுக்கு மோசமாக எதுவுமே கிடையாதுங்க. பசிக்கு நானே வாங்கிட்டு வந்து சாப்பிடுவேன், குழந்தைங்க முதற்கொண்டு எல்லாம் சாப்பிடுவேன். இங்கே வந்து சோடாவை பாச்சின மொட்டை அந்த மாதிரி எதுவுமே போட்டு அவங்க மிக்ஸ் பண்ணுறது இல்லை. டெய்லியும் காலையில் பார்த்தீங்கன்னா ஒரு 6-7 மணிக்கு ஆரம்பித்தோம், 9 மணிக்கெல்லாம் முடிஞ்சிடும். நீங்கள் இட்லி வேணும்னா முதலே போய் சொல்லி வச்சா தான் ஊற்றி வைப்பார். ஒரு டைம் வரைக்கும் தான் அங்கே இட்லி இருக்கும். மற்றபடி இதில் டேஸ்ட்டை குறை சொல்கிறக்கோ இட்லி குறை சொல்கிறக்கோ எதுவுமே கிடையாது. மக்களுக்காக ஒருத்தர் சர்வீஸ் பண்ணிகிட்ருக்கிறாருன்னு நினைக்கும் போது பயங்கரமாக பாராட்டணும். நீங்களும் இந்த பொள்ளாச்சி டூ ஆனமலை வர்றவங்க, அதே மாதிரி சேத்துமடை போகிறவங்க, காளியாபுரம் போகிறவங்கலாம் பார்த்திங்கன்னா அந்த கடை முக்காவாசி தெரிஞ்சிருக்கும். அப்படி தெரியாமல் யாராச்சும் வந்தீங்கனாலும் வண்டி நிப்பாட்டினீங்கனாலும் உங்கள் பசிக்கு இந்த கடையில் வந்து சாப்பிட்டுட்டு போகலாம். இந்த 2 ரூபா 50 பைசாவில் அவருக்கு எந்த லாபமும் கிடையாதுன்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா அவ்வளோ பெரிய இட்லி, அவர் அந்தளவுக்கு வசதியான ஆள் கூட கிடையாது. ஆனால் இன்றைக்கி அந்த 2 ரூபா 50 பைசாவுக்கு அந்த இட்லி கொடுக்குறான்னு நினைக்கும் போது பயங்கர சந்தோஷமாக இருக்குது. இன்றைக்கி கரண்ட்டு விலைவாசி அப்படி இப்படி ஏறினாலும் மக்களுக்கு ஒரு வந்து உணவு கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறத பெரிய விஷயந்தான். நீங்களும் இந்த வீடியோ பார்த்துட்ருப்பீங்க. மறக்காமல் என்னோடய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். இந்த கடை எங்கே இருக்குன்னா கரெக்டாக வேட்டக்காதரம்புதூர் தாண்டி காளியாபுரம் பிரிவிலையாக இருக்குது, துறையனங் கடைன்னு கேளுங்க, எல்லாத்துக்குமே தெரியும். நீங்களும் அந்த சைடு போனீங்கன்னா மறக்காமல் இட்லி வாங்கி ட்ரை பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். இப்படிக்கு உங்கள் இம்மா.